பாரம்பரிய அரிசி வகைகளை சாப்பிடுவதற்கென்று வழிமுறைகள் இருக்கிறதா? மாப்பிளச்சம்பான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா வெறும் நீராகரம் ஒரு வெங்காயம் வச்சுட்டு சாப்பிட்டாலே அந்த சத்துக்கள் அவங்களுக்கு கிடச்சிரும். பழைய சோறு நீராகரத்தை மூணு நாளைக்கு வச்சுட்டு சாப்பிட்டாலே அந்த சத்துக்கள் அவங்க உடம்புக்கு கிடச்சிரும். ஸோ ஒரு தடவை வடித்த சாதத்தை மூணு நாளைக்கு நீங்கள் சாயந்தரமாக ஆனால் தண்ணியை ஊற்றி வச்சுருந்து மூணு நாளைக்கு அந்த நீராகாரமாக சாப்பிட்டாலுமே அதனுடைய சத்துக்கள் உடம்புக்கு நமக்கு சேர்ந்துடும். மூன்று நாள் வரைக்கும் அந்த பானையில் வச்சுருக்கிறதுனால கெடாத தன்மைக்கு இருக்கும். எளிமையை சாப்பிடலாம், அதுதான் அந்த பாரம்பரிய அரிசிகளுடைய குணம். பட் ஆனால் இன்றைக்கி தீட்டின அரிசிகளில் சுவை இருக்காது. சுவையை சேர்க்கணுங்கிறதுக்காக நிறையா மசாலா பொருட்கள், அதுக்கு நிறையா ஒவ்வாமை ஏற்படுறது. அதனால் அவங்களுக்கு நிறைய மசாலா பொருட்கள் சேர்க்கறதுனாலையும் சுவை நிறமூட்டிகள் சேர்ந்த சாம்பார் பொடியை கலந்து அவங்க சாப்பிட்றதுனாலையும் அதிகப்படியான வியாதிக்கு உட்படுறாங்க, செரிமான பிரச்சனைக்கும் உட்படுறாங்க. ஆனால் அவங்க நினச்சிக்கிறாங்க அந்த அரிசி வந்து மோட்டாவாக இருக்கிறதுனால செரிக்கலைன்னு. அதெல்லாம் கிடையாது, அதில் அதிகமான நார்ச்சத்துக்கள் இருக்கும், எளிமையை சரிக்கக்கூடிய தருவாயிலையும் இருக்கும், அதிகமான நீண்ட நெடிய வேலை பழுவை தாங்கி உடல் சோர்வு இல்லாமல் வச்சுருக்கக்கூடிய தன்மையாகவும் இருக்கும் அந்த பாரம்பரிய ரகங்கள். அதை நம்ம உட்கொள்கிற முறையை தான் நம்ம வந்து மாற்றிக்கணும். இந்த ஒரு வாய்ப்பு மூலமாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, எளிமையாக பாரம்பரிய அரிசிகளை உட்கொள்ளலாம். நிறையா கிட்டத்தட்ட ஆறு முறையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். முதல் முறையாக அவங்க சாப்பிட்றவங்களுக்கு இட்லி தோசைக்கு பழக்கப்பட்டிருந்தாங்கன்னா இட்லி தோசையாக போட சொல்கிறோம். அதேமாதிரி வெள்ளை அரிசி சாப்பிட்ருந்தாங்கன்னா அதில் ஒரு 10% 20% போல் இதை கலக்க சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா இதை ரெண்டு மூணாக உடச்சி கஞ்சியாக்கி உப்புமா மாதிரியும் அல்லது புலாவ் மாதிரியும் செஞ்சு சாப்பிட சொல்கிறோம். பச்சை அரிசியாக கிடச்சிச்சின்னா பச்சை அரிசியாக அவங்களுடைய பலகார வகைகளில் சேர்த்துக்க சொல்கிறோம். இன்றைக்கி ஒரு கிலோ நீங்கள் வந்து ஒரு ஸ்வீட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க அந்த ஒரு கிலோ ஸ்வீட்டில் கிட்டத்தட்ட 600 கிராம் வரைக்கும் வெறும் ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்காங்க. அந்த ஒயிட் சுகரில் எவ்வளோ பாய்சன் இருக்குன்றது தெரியும். ஒயிட் சுகர் பாகிஸ்தான்லேருந்து பிற நாடுகள்லேருந்து இம்போர்ட் ஆகுது வெறும் 36 ரூபா கிலோவுக்கு. நுகர்வோர்கிட்ட 52 ரூபாய்க்கு கிடைக்கிது. அந்த 52 ரூபாவில் 600-750 கிராம் அந்த ஸ்வீட்டில் அதை சேர்க்குறாங்க, பாக்கியெல்லாம் மைதா மாவு. ஸோ உள்ளடக்கமே 100 ரூபா தான். ஃபேன்சியான ஒரு பேக்கிங் போட்டு 450 ரூபா ஒரு கிலோ வந்து செலவு பண்ணுற ஒரு நுகர்வோர் மத்தியில் இந்த கருப்பு கவுனியில் வந்து ஒரு தேங்காய்ப்பூ சாதாரண வெள்ளம் செஞ்சு தொதல்னு நீங்கள் செஞ்சு போய் கொடுத்தீங்கன்னா 120 ரூபாயில் அதை விட சத்து மிகுந்ததாகவும் அதிக நாள் வச்சிருந்து பயன்படுத்தக்கூடியதாகவும் வீட்டில் இருக்க மகளிருக்கே நீங்கள் அந்த ஒரு மீல் உருவாக்கம் பண்ண கற்றுக் கொடுக்குறீங்க, சமைக்கும் முறையும் கற்றுக் கொடுக்குறீங்க, வேலை பழுவும் இல்லாமையும் சிறு குழந்தைகளுக்கு அதை கொடுக்கறது மூலமாகவும் சத்தான ஒரு பொருளாகவும் நம்ம கொடுக்க முடியும். இதுக்கு வந்து வெளியில் நீங்கள் சீட்டு கடைக்கு போய் 450 ரூபா 500 ரூபாலாம் நீங்கள் செலவு பண்ணணும்னு தேவையில்லை. இது மாதிரியான அரிசிகளை நீங்கள் மாற்றி கொடுக்கலாம். நான்லாம் என்னுடைய தங்கை ஒருத்தவங்க இருக்கிறாங்க, இங்கே வெளிநாட்டுக்கு போகும்போது வருஷத்துக்கு 20 கிலோ 30 கிலோன்னு அரிசி எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே சிறு குழந்தைகளுக்கு காம்ப்ளான் ஆர்லிக்ஸ்லாம் கொடுக்காம இந்த அரிசிகளை வறுத்து பொரியல் அரிசி மாவாக கொடுத்து வெள்ளை சர்க்கரையெல்லாம் சேர்க்காம நாட்டு சர்க்கரையோட சேர்த்து அவங்களுக்கு ஊட்டுறாங்க. சிறு குழந்தைகள்லாம் நல்லா தெம்பாகவே வளருது, சுவைமிக்கதாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறையா ஆராய்ச்சிகள் இந்த சிகப்பு அரிசிகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இது எங்களை சார்ந்த சமூகத்திலேயே நிறையா பார்வை கலப்பாய்வு இருக்குது. ஒவ்வொரு மகளிரும் எங்களுக்கு வேலைக்கு வரவங்களாக இருந்தாலும் எனக்கு ஒரு கிலோ அரிசி சும்மா கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்க மத்தியெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அவங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குன்றாங்க. அதே மாதிரி இங்கே வந்து கருத்தரங்கம், நம்மாழ்வார் நினைவு நாள், அது மாதிரி வயல்வெளி பள்ளி, வயல்வெளி பயிற்சி இதெல்லாம் வரும்போது நாங்கள் இந்த சிகப்பரிசியில் மதிப்பு கூட்டின உணவு முறைகளை கொடுத்து புது விவசாயிகளாக இருந்தாலும் சரி பார்வையாளர்களுக்கும் நாங்கள் அதை கொடுக்குறோம், ஈவன் நிர்பர்களுக்கும் கொடுக்குறோம். அந்த உணவு முறை எப்படி இருக்குதுன்னு சொல்லக்கூடியது, அவங்க எல்லோரும் சொல்லக்கூடியது நாங்கள் இது மாதிரி சாப்பிட்டதில்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை தான். ஸோ அது மட்டும் கிடையாது, இதை நுகர்வோர் மத்தியில் எடுத்து செல்லக்கூடிய பணிகளும் என் போன்ற விவசாயிகள் நிறைய பேர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு விதை மட்டுமே இருந்தால் மட்டுமே போதும், இயற்கையை நம்ம தக்க வைக்க முடியும். ஸோ அதுக்கான ஒரு பணி தான் இவ்வளோ ஒரு ரகங்கள் நாங்கள் பண்ணுறோம். ஸோ அது வந்து பரவலாக்கம் பண்ணிகிட்ருக்கோம். இதை நாங்கள் நாம் வச்சுக்கிட்டதே கிடையாது. எங்களுக்கு 100 கிராம் விதையில் நாங்கள் வந்து ஒரு 20 சென்ட் போல் நட்டுறேன். பட் ஆனால் விவசாயிகளுக்கு நிறைய பேர்த்துக்கு அந்த விதைகளை கொண்டு போய் சேர்க்குறோம். ஸோ அப்போ தான் இதனுடைய முழு பயனும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்.
தொடர்ந்து நிறைய ஆராய்ச்சிகளோட முடிவுகள் வரும்போது ஒவ்வொரு அரிசியிலையும் இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கும்போது அந்நிய செலவழிகள்லேருந்து நம்ம கொடுக்கக்கூடிய காசுகள் தடுக்கப்படும். ஒரு எளிய வியாதிப்பட்ட ஒரு நோயாளியால் மருந்து வாங்கக்கூடிய தருவாயில் இல்லாத ஒரு நோயாளிக்கு இந்த அரிசி தான் வருங்காலத்தில் அவங்களுக்கு ஊன்றுகோலாக நிற்கும். ஸோ இதை வந்து நெடுங்காலமாக நம்ம இடையில் வந்து ஒரு 20-30 வருஷம் நம்ம தொடர்ந்து பயிர் சொல்லாமல் பண்ணதோடைய தாக்கத்தோடைய விளைவு அங்கங்கே டீ கடைகள் பெருகி இருக்குது, அங்கங்கே மருத்துவங்கள் பெருகி இருக்குது, மருத்துவமனைகள் பெருகி இருக்குது. அதே மாதிரி அலோபதி டாக்டர்ஸ் அவங்கள படிக்கிறதுக்கு 3 கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணுறதோடு வந்திருக்கு. எளிய ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்களால் மருத்துவத்துறையில் உள்ள நுழைய முடியாததுக்கான காரணம் வந்து இந்த மருத்துவத்துறைகள் வந்து அபரிமித்தமாக வளர்ந்தது, வெளிநாட்டு செய்திகள் வந்ததோடைய நோக்கம் இதெல்லாம் தான் இந்த மருத்துவத்தை வந்து இது பரவிருக்குன்னு சொல்ல மாட்டேன். எட்டாத நிலைக்கு கொண்டு போய் ஒரு நோயாளியை கொண்டு போய் வச்சுருக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் போக்கணுன்னா இந்த பாரம்பரிய அரிசிகளாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலே போதும், நோய் அண்டாது, வந்த நோய் போயிடும், வரும் நோய் தடுக்கப்படும். ஸோ இதை தான் நாங்கள் முன்மொழிந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எதையுமே நீங்கள் வெளியில் போய் வாங்க வேண்டியதில்லை. விவசாயி தற்சார்பு நிலையை அடையணும். அவங்க உற்பத்தி பண்ணுறத அரிசியாவோ அவ்வளோவோ அவங்க வீட்டு நுகர்வுகளுக்கு 2 வேளை உணவாச்சும் சாப்பிட்டால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இன்னும் எனக்கு தெரிஞ்ச விவசாயிகளால் டெல்டா விவசாயிகளால் காய்கறிகள் பயிர் பண்ண முடியாது. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதமாக தொடர்ந்து மழை பெய்யுது, எந்த காய்கறி பயிரும் அழுகி போயிடும். அவங்களுக்கு கை கொடுத்து நிற்க போகிறது இந்த நெல் மட்டும்தான். ஸோ காய்கறிகளில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் கூட இந்த அரிசியில் இருக்குது. வெறும் வெங்காயத்தை, ஒரு பச்சை மிளகாய், கீழே அங்கே அந்த வரப்பு ஓரங்கள் விளையக்கூடிய கீரைகளை வச்சு சமைச்சு உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டாலே, அவங்கள்ட்ட இருக்கிற சின்ன சின்ன தோட்டங்களில் இருக்க முருங்கைக்கீரை இந்த அரிசியோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டாலுமே நெடுநாள் ஆயுசோடையே இருக்கலாம். ஸோ இது நம்மளுடைய பண்டைக்கால உணவு முறையில் உள்ள பழக்கம். 30 வருட காலங்கள் அது மழுங்கடிக்கப்பட்டது, திருப்பும் மீள் உருவாக்கப்படுகிறது. என் போன்ற விவசாயிகளாகவும் உங்கள் போன்ற தன்னார்வலர்களாகவும் ஸோ இதுக்கு மிக தலைவணங்கி நன்றி கூறுகிறேன்.